போறேன். ஒரு நாள் பார்வதி குளிச்சிட்டு இருந்தா, அப்ப வந்து ஒரு விநாயகரா செஞ்சா. அப்புறமா அந்த பார்வதி குளிக்க போகும்போது எல்லாரும் வந்தாங்க. அப்புறம் விநாயகரை பண்ணவே முடியல, கொல்லவே முடியல. அப்புறமா லாஸ்ட்டு வந்து சிவன் வந்தாங்க. அவங்க வந்து அவங்களோட வேலை வச்சு விநாயகர் கழுத்தில் வெட்டிட்டாங்க. அப்புறமா வந்து பார்வதி ஓடி வந்தா. அப்புறமா வந்து அவங்க சொன்னாங்க, எது ஃபஸ்ட்டு கிடைக்கோ அதை இங்கே எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறம் பார்வதி வந்து வீணா வந்து யானையோட தலையை எடுத்துட்டு வந்தா. அப்புறமா அதை சேர்த்துட்டாங்க. அவங்க தான் விநாயகர்.